நான் தான் தாயாரை தேவதாசின்னு யார் பேசியிருப்பான்னா அப்படிப்பட்ட தாசிக்கு பிறந்தவன் தான் ஆண்டாள் பேசியிருப்பான். நாம மனங்கிட்ட போயிருக்கறனால ஒரு வெட்டி பையன் வயிறு மட்டும் பேசிட்டாங்க. கொண்டாட்டிய கவிதை எழுத சொல்லி அந்த கவிதை வியாபாரம் பண்ணின ஒரு மானங்கட்ட நபர்ல நீ எல்லாம் கவிப்பேர் நடத்தாடா வெட்டம் கட்ட பயலே. நல்ல குடும்பத்துல நீ பிறந்திருந்தீங்கன்னா இப்படி பேசியிருப்பியா? மானங்கட்டவனே மானங்கட்டவனே மன்னிப்புகள். வைரமுத்து ஒரு தலை கீழே உருண்டுருக்குமா இல்லையா? வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள் தாசி மகன்கள் இனிமேலின் மாதிரி பேச துணிய கூடாது. வாருங்கள் வீதிக்கு. என் ஆண்டாள் தாயாரை தேவதாசின்னு யார் பேசியிருப்பான்னா அப்படிப்பட்ட தாசிக்கு பிறந்தவன் தான் ஆண்டாள் பேசியிருப்பான். நாம மனங்கிட்டு போயிருக்கறனால ஒரு வெட்டி பையன் வயிறு முத்து பேசி விட்டாங்கிறேனா. கொண்டாட்டிய கவிதை எழுத சொல்லி அந்த கவிதையை வியாபாரம் பண்ணின ஒரு மானங்கட்ட நபர்ல நீ எல்லாம் கவிப்பேர் அரசாடா வெட்டங்கட்ட பயலே. நல்ல குடும்பத்துல நீ பிறந்திருந்தீங்கன்னா இப்படி பேசியிருப்பியா? மானங்கட்டவனே மானங்கட்டவனே மன்னிப்புகள். வைரமுத்துவோட தலை கீழே உருண்டிருக்குமா இல்லையா? வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள் தாசி மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணிய கூடாது. வாருங்கள் வீதிக்கு. ஆகவே நண்பர்களை, இன்றைக்கு இந்த வைரமுத்து போன்றவர்கள் இவர்களுடைய நோக்கம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 2-3 ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேனா, கோயம்புத்தூர்ல ஒரு கம்யூனிஸ்ட் கல்சட அவர் திருஞான சம்பந்தரை பற்றி கேவலமாக புஸ்தகம் போட்டிருக்கான். ஆமாம், முகமது நபியை பற்றி மோசமாக பேசின ப்ரொஃபஸர் ஜோசப்புக்கு கேரளாவில் என்ன பண்ணானுவ? அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறதுக்காக கேட்டேன். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படியெல்லாம் பண்ணுறாங்க முஸ்லீம்னு? ஏன்னா நான் ஜனநாயகவாதி, ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறவன். நான் உங்கள்கிட்ட போய் அந்த மாதிரியாக எழுதின கம்யூனிஸ்டுக்காரன் கையப்பட்டுன்னு சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். ஏன், நான் ஜனநாயகவாதி. ஆனால் கேரளாவில் நடந்தது நமக்கு ஞாபகம் வரணும் இல்லை. எதுக்காக அதை ஞாபகப்படுத்தினேன்னா, அப்படி பண்ணுனா இஸ்லாமை பற்றி எவனும் பேச மாட்டான். ஆனால் நம்ம இதை பற்றி பேசுறத நிறுத்தணும் நம்ம. சரிதானே, ஜனநாயக முறையில் புரியறதா? எனக்கு வன்முறையில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா பிஜேபி இஸ் எ டெமோக்ரட்டிக் பார்ட்டி. இந்த டெமோக்ரஸி மூலமாக, தேர்தல் மூலமாக 19 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற கட்சி இது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு முழு பெரும்பான்மையோடு பாராளுமன்றத்தில் மோடி கோலோச்சி கொண்டிருக்கிறார் இல்லையா? அதனால் ஜனநாயக ரீதியாக நம்ம போராடணும்னு சொல்ல வந்தேன். சரியா? சரியா புரிஞ்சுக்கணும். நம்முடைய சாதனைகள் சிலருக்கு வேதனைகளாக இருக்கலாம். அதுலேயும் இந்த கனவு காண்பவர்கள் நிறைய பேர். இஃப் ட்ரீம்ஸ் ஆர் ஹார்சஸ், பெகர்ஸ் குட் பி ரைடர்ஸ். கனவுகள் குதிரையானால் பிச்சைக்காரர்கள் சவாரி செய்வார்கள்னு வெள்ளக்காரன் சொன்னான். ஹெச் ராஜா இல்லை, உடனே வரம்பு மீறி ராஜா பேசுகிறானான்னு யாராவது, நீங்கள் இது ஸ்டாலினை பற்றி தான் சொல்லிட்டீங்களோ அப்படின்லாம் கேட்டுடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன் நான். ஏனென்றால் நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டார். திமுகவை யாரும் தொட முடியாதுன்னு சொல்லி, பெரிய வியாதி இருந்தால் தொட்டு பார்ப்பானா யாராவது? அதனால தான் ஆர்கே நகர் மக்களையே தொடவில்லையோ? இது கேட்டால் ஊடகத்தில் என்னவோ நோட்டாங்கிறாங்கிட்டாங்கிறான் பீட்டாங்கிறான். நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பிஜேபிக்கு 150 ஓட்டு கூடத்தான். ஏன்னா 17 கட்சி சேர்ந்து 23,000 ஓட்டுன்னா ஒரு ஒரு கட்சிக்கும் 1,300 ஓட்டு தானே. திமுகவோட ஆவரேஜ் ஓட்டு எவ்வளவு? திமுக, காங்கிரஸ் மதிமுக திருமாவளவன் எல்லாருமா சேர்ந்து 23,000 இல்லையா? நம்ம மட்டும் சுத்தம் ஸ்வயம் பிரகாசம், பிஜேபிக்கு ஓட்டு தனியாக, அதை விடுங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இனிமேல் வரலாற்று புத்தகத்தில் இப்படி ஒரு கட்சி இருந்தது என்று தான் குழந்தைகள் படிப்பார்கள் என்பதில் எனக்கு இருவேறு கருத்து கிடையாது. அருமை சகோதரி கனிமொழி அவர்கள், பாவம், இந்த நீங்கள் எப்போவுமே இந்த ப்ரைடு கோஸ் பிஃபோர் எ ஃபால்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. அழிவுக்கு முன்னால் அகம்பாவம் போகுமா? அது நேற்று திருச்சியில் போயிருக்கு. யாரை வேணாலும் கை வைக்கலாம், என் அப்பா ஏழுமலையான போய் தொடலாமா? நீங்கள் பார்ப்பீர்களேயானால் வெங்கடாஜலபதிக்கு பேரே ஏழுமலையான். ஏன், அவன் ஏழு குண்டலவாடு, ஏழு மலைகளுக்கு நாயகன்.
ஆனா ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டின்னு போச்சா, நாளைக்கு தான் பிரச்சனை ஆகுமோ, நீ சாம்பல்னு ஏன் சொன்னேன், ஒய்எஸ்ஆர் ரெட்டின்னு தானே சொல்கிறாங்க. ராஜா ஏன் இப்படி இந்த விஜய் ஜோசப் விஜய்னு சொன்னது மாதிரி நீ ஒய்எஸ்ஆர் ரெட்டிங்கிறத ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டின்னு முழு பேரை ஏன் சொன்னேன்னு. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படியெல்லாம் கேட்க மாட்டார், அப்பம் பேர் அதுதானே, அப்பம் பேர் மாத்தியா சொல்லுவான் ஜெகன்மோகன் ரெட்டி, சொல்ல மாட்டான். அந்த ஒய்எஸ்ஆர் ரெட்டி சாம்பல் ராஜசேகர் ரெட்டி என்ன சொன்னார், ஏழுமலையானுக்கு ஒரு மலை தான் சொந்தம், மீதி ஆறு மலை இயேசுநாதருக்கு சொந்தம் சொன்னானா இல்லையா. அங்கே கிறிஸ்தவ மதம் மாற்ற பேச்சுக்கள் சிலுவைகள் கொண்டு போனார்கள், ஆனால் திருப்பதியில் கொண்டு போக முடியாது, அது அறிவிக்கப்பட்ட புனிதத்தலம், அங்கு சிகரெட்டு போக முடியாது, மது போக முடியாது, புலால் போக முடியாது, வேற்று மதங்கள் போக முடியாது. ஆனால் ராஜசேகர் ரெட்டி என்ன பண்ணாப்புல, திருப்பதி ஏழுமலையானுக்கு இனிமேல் அவன் ஏழுமலையான் இல்லை ஒரு மலையான், மீதி ஆறு மலை ஏசப்பாக்கு சொந்தம்னு சொன்னான். என்ன ஆச்சு, அந்த ஏழு மலையில் ஒரு மலையிலேயே அடிபட்டு சுரண்டித்தான் எடுக்க வேண்டியிருந்தது. போன இந்த வடிவேல் ஒரு படத்தில் போட்டு ஒருத்தன் மிதிச்சு போடுவான், இனி இந்த பயிரை சுரண்டித்தாண்டா எடுக்கும். அது மாதிரியா சாம்பல் ராஜசேகர் ரெட்டியோட பாடியை சுரண்டித்தான் எடுத்தாங்க. அந்த ஏழு மலையான்ட்ட விளையாடாதேன்னு ஒரு வாரம் முன்னாடி தான் நம்ம நாயுடு காரு செப்பினார். சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னாரு, அப்பா சாம்பல் ராஜசேகரா, எங்கள் அப்பன்கிட்ட விளையாடாத, விளையாடுனா வீணா போடுவேன். இப்போ நேத்து அருமை சகோதரி கனிமொழி அவர்கள் ஏழுமலையானுக்கு உண்டியல் பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற திருக்கோயிலெல்லாம் இந்த பயலுவை மொட்டை அடிச்சு விட்டானுவோ, காலி பண்ணி விட்டானுவோ, கோவிலே காணும்னு நான் ஊர் ஊராக போய்கிட்டு இருக்கேன். இந்த உண்டியலை பார்த்துட்டு இப்போ எங்கே கண்ணு போயிருக்கு, ஏழுமலையானோட பெரிய உண்டியல். இங்கே பூட்டு போட்டு வச்சுருக்கிற உண்டியலே இவன் வந்து பூட்டை உடச்சி எடுத்துடுறானுவ, அது பூட்டு இல்லாமல் இருக்குது, துணியில் கட்டி தொங்க விட்டுருக்கு உண்டியல், அது இரும்பு வச்சு பூட்டியாக வச்சுருக்கோம் ஏழுமலையானுக்கு. இல்லை அங்கே ஏன் காவலாளி இருக்காங்கன்னு, தப்பி தவறி உங்கள் அண்ணனோட நீ போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்மளா சொல்கிறோம், அந்த நாக்கில் போய் ஆண்டவன் உட்காந்து சொல்கிறான். ஏற்கனவே உங்கள் பெரிய அண்ணன் சொன்னார், என்னுடைய அருமை நண்பர் அழகிரி அவர்கள் அஞ்சா நெஞ்சன் இல்லையா, அதனால் துணிச்சலாக சொன்னார், தம்பி ஸ்டாலின் செயல், உன் பக்கத்தில் இந்த கருப்பு சட்டைக்காரன் இருக்கிற வர நீ காணாப்படுவ, கொஞ்சம் சூதனமாக இருந்துக்க சொன்னாரா இல்லையா. இந்த கருப்பு சட்டைக்காரன்னாலே யார், நீங்கள் எங்கள் ஊரில் சின்னமுத்து மாரியம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது, நீங்கள் பொதுவாக நம்ம கிராமங்கள் இருக்கிற கோவில்கள்லாம் வாழ்ந்தவர்களுக்காக கட்டினது தான் அந்த கோவில். ஏழு வயசு கன்னி பெண் அம்மை போட்டி குளிர்ந்து போனதுனால அந்த பொண்ணோட சமாதியில் மாரியம்மன் கட்டி எல்லோரும் கும்பிட்டு வர்றோம். அப்போ திமுக காரன் ஒருத்தன், நான் வந்து அறங்காவலரா தக்காரா போடணும் என்ன அப்படின்னு எங்கிட்ட வந்தார். அப்போ எங்கள் அக்கா சீஃப் மினிஸ்டர், அவன் வந்து அண்ணே நீங்கள் சொன்னீங்கன்னா அம்மா என்னை அறங்காவலராக நியமிச்சிரும், அதனால் என்னை கொஞ்சம் நீங்கள் போட சொன்ன. நான் கேட்டேன், ஏண்டா நீ என்ன கோயிலே இல்லைன்னு சொல்கிற, சாமி இல்லைங்கிற, அறங்காவலராக ஏண்டா போனோம்னு கேட்குறேன்னு. அண்ணே நாங்கள் எப்போவுமே சொன்ன சொல்லு மீறமாட்டோம், நாங்கள் சாமி இல்லைன்னு சொன்னதெல்லாம் சரிதான், நாங்கள் என்றைக்காவது உண்டியல் இல்லைன்னு சொல்லியிருக்கோமா, அதனால் உண்டியலோடு நின்றுக்கிறேன்னு கொஞ்சம் அம்மாட்ட சொல்லி என்ன அறங்காவலராக போட சொல்லுங்கன்னு. இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்துடுவானுங்க உண்டியல்கிட்டன்னு சொல்லித்தான் போலீஸு போட்டிருக்கு. இப்போ என்ன ஆச்சு, அதுக்கே செக்யூரிட்டின்னா கதவை உள்ளே வச்சு பூட்டி வெளியில் செக்யூரிட்டி போடுறது டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்துடாமல் இருக்கணுமேனு இப்போ இனிமேல் ராஜாத்தியம்மா கோவில் கோவிலாக போகிற நிர்பந்தத்தை சகோதரி கனிமொழி கொண்டு வந்துட்டாப்ப. நாக்கில் சனி, இப்படி தான் கருணாநிதி கேட்டார். இன்றைக்கி பார்த்தா அவருக்கு சாப்பாடே இங்கே ஓட்ட போட்டு அதுக்குள்ளே போய்கின்ற
பேசலாமா ஆண்டவனை பற்றி? என்னவெல்லாம் பேசினாங்க இதுவாவது. ஆமாம், அது பகவான் இன்னும் எத்தனை வருஷம் பேசாமல் வச்சு வச்சுருப்பானோ அதுவும் தெரியலையே. எல்லாம் பகவத் சங்கல்பம், நம்ம என்ன பண்ணுறது? அதை பார்த்தா யாரோ வேற ஒருத்தர் கவி பேரரசா, பேர் என்ன? டைமண்ட் பேர்ல் அப்படிங்கிறான் நம்மாள், வைரமுத்துவான். அவரை பார்த்தாலே செக்கச்சவேர்னு கண்ணு ரெண்டும் பிதுங்கி இருக்கிறத பார்த்தா இவர் என்ன கவிஞர்? நீங்க பின்னாடி இருந்து கஞ்சா கவிஞர் எல்லாம் சொல்லப்படாது. அவர் சொல்றாரு, ஆண்டாள் பெரியார் வாழ்க்கு பிறக்கவில்லை. வைரமுத்து அவ ஆத்தா பெற்றது 7வது நூற்றாண்டா. ஆண்டாளோட அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது யாரு? வைரமுத்துவுக்கு ஆத்தாளா? என்ன வாக்கொழுப்பு! அதுல என்னென்னலாம் பேசியிருக்காரு? இந்த ஹிந்து மதத்தை இழிவாக பேசிய வைரமுத்து உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் இந்துக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். மானங்கெட்ட கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் இதே மாதிரியாக விபச்சாரிகளுக்கெல்லாம் தமிழ் என்கின்ற முகவரியை வைத்துக் கொண்டு ஹிந்துக்களை, ஹிந்து கடவுளர்களை அசிங்கப்படுத்துகின்ற, ஏளனப்படுத்துகின்ற ஒரு பேச்சு தைரியம் எவன்டா கொடுத்தது? நம்ம தான் கொடுத்ததுங்கிறனா. இந்த மாதிரியாக முகமது நபியை பத்தி, முகமது நபியின் மனைவிகள் 9 பேரை பத்தி எவனாவது பேசியிருந்தா இத்தனை நேரம் இந்த வைரமுத்துவோட தலை கீழே உருண்டிருக்குமா இல்லையா? நாம மனங்கிட்டு போயிருக்கிறனால ஒரு வெட்டி போய் வைரமுத்து பேசி விட்டாங்கிறனா. அயோக்கிய, நீ எப்படிடா என் ஆண்டாள் தாயை பத்தி பேசுவ? மானங்கட்டவனே மன்னிப்புக்கள், மானங்கட்டவனே மன்னிப்புக்கள். நல்ல குடும்பத்தில் நீ பிறந்திருந்தீங்கன்னா இப்படி பேசியிருப்பியா? மானங்கட்டவனே, பொண்டாட்டிய கவிதை இதை சொல்லி அந்த கவிதையை வியாபாரம் பண்ணின ஒரு மானங்கட்ட நபர் இல்ல நீ? வெட்கங்கட்டவனே, என் ஆண்டாளை பார்த்து தேவதாசிங்கிற நீ. அதோடு மாத்திரமல்ல, இந்த மானங்கட்ட வைரமுத்து, இந்த வைரமுத்து போன்ற பெருவியாதி வந்தான். இந்த மாதிரி இருக்கிற அயோக்கியம் பக்கத்தில் உட்கார்ந்தா கூட தப்பாப்போம், அவ்வளவு கேடு கட்டமா. ஆண்டாள் தாயாரை பற்றி என்னென்ன பேசியிருக்க நீ? பெரியாழ்வாருக்கு பிறக்கல, எங்கேருந்தோ எடுத்துன்னு வந்தார், அதனால தேவதாசியா நேர்ந்து விட்டாங்க. ஏய், சூடி கொடுத்த சுடற்கொடி அவள். 12 ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வார் ஆண்டாள். எங்கள் நாயன்மார்களை ஆண்டாள், ஆழ்வார்களை அசிங்கப்படுத்தி பேச நீ யார்னு கேட்கிறேன்? என் ஆண்டாள் தாயாரை தேவதாசின்னு யார் பேசியிருப்பான்? அப்படிப்பட்ட தாசிக்கு பிறந்தவன் தான் ஆண்டாள் பேசியிருப்பான். தாசிக்கு பிறந்தவன் என்ன கொழுப்பு உனக்கு? எவனாவது மேடை போட்டு கொடுத்தா பேசுவியா நீ? நான் சொல்றேன் ஹிந்து இளைஞர்களே, நாம நாமம் போட்டு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது, வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது. இந்த வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள், தாசி மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணிய கூடாது. வாருங்கள் வீதிக்குன்னு கேட்கிறேன் நான், வாருங்கள் வீதிக்கு. யார் இவன்? யார் இவன்? என் ஆண்டாளை பார்த்து தேவதாசிங்கிற நீ. அதோடு மட்டுமல்ல, இந்த மானங்கட்டவன் 7வது 8வது நூற்றாண்டை பத்தி பேசுகிறானா? பௌத்த சமண மதத்திற்கு இந்துக்கு வேறு யாரும் இந்துக்கள் மாறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக இரவு தோறும் கதவை திறந்து வைத்து பெண்கள் மதம் மாறத தடுத்தான்னு பேசியிருக்கான் இந்த மானங்கட்டவன். இவனை வீதியில நடமாட விடலாமா? நீ எல்லாம் கவி பேரரசாடா? வெட்கங்கட்டவையலே, என் ஆண்டாளை பற்றி பேசிவிட்டாய், நீ இந்து மதத்தை பற்றி பேசிவிட்டாய். நாத்திக மதங்கள் 2400 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய சில காலங்களிலே தோற்று போய்விட்டன. வெளிநாட்டில் வேணா இருக்கலாம், பாரத தேசத்தில் கிடையாது.